சாந்தினி, சோ ஹாக்கி மாதிரி ஒரு கேம் சொன்னீங்க இல்லையா, சோ அதே மாதிரி நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பேண்டி. பேண்டி ஸோ வந்து பேர் ஸ்டைலாக இருக்குல்ல, கேம் வந்து ஸ்டைலாக தான் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாக்கி ஆடுறாங்கல்ல, ஸோ ஹாக்கி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து தரையில் ஆடுவாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் ஃப்ளோர் இருக்குல்ல, ஸோ அந்த ஐஸ் ஃப்ளோரில் ஸ்கேட்டிங் மாதிரி, எஸ் ஐஸ் ஸ்கேட்டிங் மாதிரி ஐஸ் ஹாக்கி விளாட்றாங்க. இந்த ஐஸ் ஹாக்கிக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னு எனக்கும் தெரியலமா, ஆனால் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாகவே. அண்ட் இது எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பெஸ்ட் விண்டர் கேம் அப்படின்ற பேரும் இது கிடச்சிருக்கு. ஓகே, ஆனால் என்ன ஒரு அல்டிமேட்னா ஒரே ஒரு வருஷம் தான் விளையாடி இருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1952 ஆஸ்ட்ரேலியாவில் மட்டும்தான் இந்த கேம் வந்து நடந்திருக்கு. ஓகே, அண்ட் இதுக்கு எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, எத்தனை கண்ட்ரிஸ் அப்படின்றதான் ஹைலைட்டே. மூணு கண்ட்ரி, ஒன்று ஃபின்லாண்ட், ஒன்று நார்வே, ஒன்று ஸ்வீடன். இந்த மூணு கண்ட்ரி மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. மூணு பேருக்குமே ஒரு ஒரு பதக்கங்கள் கொடுத்துட்டாங்களாம். ஆமாம், ஸோ இனிமேல் இதை யாரும் வர்றது இல்லை, நிறைய வந்து கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலன்றதால தூக்கிட்டாங்களாம். ஓகே, ஸோ மூணு நாடு ஆடி மூணு நாடுமே எத்தனை பேர் ரேஸ்ல ஓடினாங்க, மூணு அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் கொடுத்து முடிச்சிட்டாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்போர்ட் பத்தி தான் சொல்லிருக்கீங்க பிரீத்தி. இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா லைஃப் எப்படி ஹாப்பியா வாழணும் அப்படின்றது நமக்காக சொல்றதுக்காக டாக்டர் ஆனந்தி ரகுபதி காத்துட்டு இருக்காங்க, பாத்திரலாமா? பாத்திரலாம். இது சுகமான பயணங்கள். வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுகமான பயணங்கள், இந்த பயணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எல்லாரும் எல்லா நாளும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நைட் வரைக்கும் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போகிறோமோ, எந்தெந்த மனுஷங்களை எல்லாம் பார்க்குறோமோ, எந்தெந்த மாதிரியான உறவுகளோட தினமே பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமோ, அந்த பயணம் ரொம்ப சுகமாக இருக்கணும். அப்படி இருக்கிறதுக்கு என்ன மாதிரி நம்மளவே மாற்றிக்கலாம், அடுத்தவங்களை குறை சொல்லாமல், அடுத்த சூழ்நிலைகளை காரணம் காட்டாமல் நம்மளை எந்த மாதிரி மாற்றிக்கலாம், எப்படி மாறினவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, அந்த மாற்றத்துக்கு என்ன அவசியம், முதல் படியாக என்ன இருக்கணும், குழந்தைங்கக்கிட்ட இருந்து சீக்கிரமாக கொண்டு வரலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பேசும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு பீப்புள் ரொம்ப சக்ஸஸ் ஆகுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னா அவங்களோட கம்யூனிகேஷன் ரொம்ப தெளிவாக இருக்கும். அதாவது பேசுகிற விதம், அடுத்தவங்ககிட்ட பழகிறது, ஹியூமன் ஸ்கில்னு சொல்லுவாங்க, பீப்புள் ஸ்கில்னு சொல்லுவாங்க. ஒரு மனுஷங்களோட மனுஷங்கள் பேசுறது, ஒரு மெஷின் அப்படின்னா அது இயந்திரம் என்றைக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும், அதுக்கு சுவிட்ச் பட்டன் ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும், அவ்வளோதான். ஆனால் மனுஷங்களோட பழகிறவங்க, நிறைய மனுஷங்களை பேசுகிறவங்க, ஒவ்வொரு மனிதர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரே மொழியாக இருக்கலாம். நம்மளோட தமிழில் பேசுகிறோம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து வேறு தமிழில் பேசுகிற மாதிரி இருக்கும், வேறு பாஷைன்னு சொல்லுவோம். குழந்தைங்கிட்ட வேறு மாதிரி, அப்பா கிட்டே வேறு மாதிரி, அம்மா கிட்டே வேறு மாதிரி, இப்படி நிறைய விஷயம் உண்டு. ஸோ யார் ஒருத்தர் அதில் தேர்ந்தவங்களாக இருக்கிறாங்களோ, மனுஷங்கள்கிட்ட பேசுறதில் அந்த பக்குவத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்காங்களோ, அவங்க சீக்கிரமாக ஒரு வெற்றியாளராக மாறுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி பேசணும், வீடுகளில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். ஒரு கலகலப்பான ஃபேமிலி இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை பார்க்குறதுக்கே ஆர்வமாக இருக்கும். அவங்க வீட்டுக்கு நிறையா பேர் வரணும்னு நினைப்பாங்க, அவங்க கூட எல்லோரும் அடிக்கடி மீட் பண்ணணும்னு நினைப்பாங்க, அவங்களோட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதா அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இப்படி எல்லாம் நிறையா இருக்கிறதுக்கு காரணம் ஒருத்தர் கலகலப்பாக இருக்கிறது தான். ஸோ அப்படி கலகலப்பு எங்கேருந்து ஆரம்பிக்குது, எந்த மாதிரி ஆரம்பிக்கலாம், குழந்தைங்கிட்ட எப்படி கொண்டு வரலாம், நிறைய பேசுங்க, வாய் விட்டு பேசுங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒருத்தர் அதிகமாக பேசிக்க முடியல. நேற்று ஒருத்தர் ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, அதிகமாக நானே ஹஸ்பண்டும் ஃபோனில் பேசிக்கிற மாதிரி தான் இருக்குது, நேரில் பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டாங்க. ஸோ ஃபோன்லேயாவது பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குது இல்லையா அப்படின்னு நினச்சிக்கோங்க, அதையும் குறையா சொல்ல வேண்டாம். இப்போது நம்மளோட பெரும்பாலான, நான் இதே செக்மெண்ட்டில் முன்னாடி சொல்லியிருப்பேன், நம்ம குறைய கண்டுபிடிக்கிறதுல ஸ்பெண்ட் பண்ணுறத கொஞ்சோண்டு அடுத்தவங்களோட நிறைய பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஈவன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கும், மேலை நாடு கொரியாவிலேருந்து வந்த ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போயிருந்தேன். அவங்க வீட்டில் வந்து மூணு குழந்தைங்க, அவங்களோட வீட்டுக்காரர் அங்கே தான் இருக்கார், கொரியாலேயே இருக்கார். இவங்க வந்து அந்த குழந்தைங்களை படிக்க வச்சுட்டு இந்த நாட்டில் இருக்காங்க, நம்ம இந்தியாவில், நம்ம சென்னையில் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் பவர் கட் ஆகுது. அப்போ வந்து அதிகமான பவர் கட் இருந்தது. அந்த போயிருந்தப்போ நான் விளையாட்டாக கேட்டேன், உங்களுக்கு இந்த பவர் கட்லாம் கஷ்டமாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, கொரியாவில் எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து பவர் கட்லாம் நான் பார்த்ததே இல்லை, என் குழந்தைங்க இங்கே வந்து இந்த வருஷத்தில், இத்தனை வருஷத்தில், ரெண்டு மூணு வருஷத்தில் நிறையா அந்த கரண்ட் இல்லை, பவர் இல்லை, இதனால் என்னென்ன மைனஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு உண்மையிலுமே சந்தோஷமாக இருக்குது, இப்படி ஒரு நிகழ்வை அவங்க கற்றுக்குறாங்க. நாளைக்கு நாங்கள் திரும்பி போனால் கூட அங்கே ஏதாவது ஒரு சில சம்பவங்கள் இல்லை அப்படின்னா அது எப்படி அனுசரிச்சுக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியும், நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
நான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன், அவங்களோட ஷூல நின்று அவங்களோட இடத்துல நின்று நான் யோசிச்சு பார்த்தேன். நம்ம இந்த மாதிரி ஒரு 30 வருஷமா கரண்டே போகாம பவர் கட்டுங்கிறதே பார்க்காம ஒரு நாட்டில் வளர்ந்து வந்து இங்க வரோம், இப்போ புதுசா சென்னைக்கு வரோம், புதுசா நம்ம ஊருக்கு வரோம், பவர் கட் ஆச்சுன்னா எத்தனை வெந்துக்குவோம், எத்தனை நொந்துக்குவோம். ஆனால் அந்த லேடி வந்து அவ்வளோ பாசிட்டிவாக, பரவாயில்ல இதில் நான் கற்றுக்கிட்டேன், என் குழந்தைங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சுன்னு சொல்லும்போது இதுதான் அந்த எண்ணங்கள் மனப்பாங்கோட மாற்றம். யார் ஒருத்தர் இந்த மாதிரி என்ன சிச்சுவேஷன் வந்தாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும், நான் வசதி, நான் தான் இப்படிலாம் வந்திருக்கேன், இது சூழ்நிலையோ மனுஷங்களையோ குறை கண்டுபிடிக்கிற நேச்சர் இருந்துச்சுன்னா அவங்கனால சீக்கிரமாக மேலே வரவே முடியாது. அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கிட்டையாக இருக்கலாம், ஒய்ஃப் ஹஸ்பண்ட்கிட்டையாக இருக்கலாம், அம்மா கிட்டேயா இருக்கலாம், மாமியார் கிட்டேயா இருக்கலாம். ஒரு ஒருத்தர் உறவுகள், எத்தனையோ உறவுகளை காயப்படுத்துறது நம்ம வந்து ஒரு குணாதிசயமாக வச்சுருக்குறோம். அதை முதல்ல மாற்றலாம். நம்மளோட உறவுகள் நம்மளை சுற்றி எப்படி இருக்கிறாங்க, நம்மளை பார்க்குறத ரொம்ப சந்தோஷப்படுறாங்களா, நம்மக்கிட்ட பேசணும்னு பிரியப்படுறாங்களா, நம்மக்கிட்ட எந்த நேரமும் நம்மக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நம்மளோட இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்களா, வீடு எப்படி இருக்குது, நம்மளை அடுத்த உறவு நிலைகள் எப்படி இருக்குது, நம்மகிட்ட வேலை பார்க்குறவங்க எப்படி இருக்கிறாங்க, நம்மளை அடிக்கடி பார்க்குற தொழில் சார்ந்த நபர்கள் எல்லாம் நம்மளை பார்க்கணும், ஐயோ நம்மளை பிரியறோமே அப்படின்னு வருத்தப்படுறாங்களா, இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஹியூமன் ஸ்கில்னு சொல்கிற மனுஷங்களோட உறவாடுற நிலை ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த நிலை மேம்படும் போது கண்டிப்பாக நம்மளோட தொழில் சார்ந்தோ வேறு சில வளர்ச்சிகள் ரொம்ப சீக்கிரமாக வரும். இதை எப்படி குழந்தைங்கக்கிட்ட கொண்டு வரலாம்? ரொம்ப சிம்பிள், நம்ம அதை செய்யணும். எல்லா இடத்துலையுமே வந்து வாய் விட்டு பேசிடுங்க, இப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்களோ அப்படின்னு இல்லாமல், குழந்தைங்க சில நேரத்தில் சொல்லுவாங்க, நான் பேசுறதுக்குலாம் அந்த குழந்தை பதிலாக சொல்லப்போது ஏன் இவ்வளோ பெரிய சார் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, இவ்வளோ பெரிய டீட்டெயில்ஸ் எல்லாம் அது விரிவாக சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த குழந்தை கேட்குறதோ இல்லையோ அந்த மனசுக்குள்ளே அந்தந்த பிரெயினில் அதுக்குன்னு ஒரு சில ஏரியாஸ் இருக்கும், அந்த ஏரியாவில் போய் உட்காந்து அது அந்த நேரத்தில் அது வளர்ச்சி கொடுத்துக்கிட்டே இருக்குது. நாளைக்கு அந்த குழந்தை என்ன சொன்னாலும் யாராவது பேசுனாங்கன்னா உத்து கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்கிறோம், கருவில் இருக்கும்போது இருந்தே குழந்தைங்கிட்ட அதை ஆரம்பிங்க. நீங்கள் பேசும்போது அந்த குழந்தை எழுந்திரிச்சு வந்து திருப்பி பேசாது தான், ஆனால் அந்த காதில் உன்னிப்பாக கேட்குற தன்மை நாளைக்கு வெளியில் வந்ததுக்கப்புறம் கூட யார் பேசினாலும் அப்படியே உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருப்பாங்க, அது அப்படியே வளர ஆரம்பிக்கும். நாளைக்கு ஒருத்தர் பேசினா உதாசீனப்பட மாட்டாங்க, இவங்க பேசுகிறாங்களேன்னு உட்காந்து கேட்க ஆரம்பிப்பாங்க, அது திரும்ப பேசுகிறதுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதையெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுத்து சில நேரத்தில் சில வேறு மாதிரி சூழ்நிலைகளையும் நாங்கள் சந்திச்சுட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. நாங்கள் ப்ரெக்னென்சியில் பேசிக்கிட்டே இருந்தோம், நிறைய பாட்டு கேட்டுட்டு இருந்தோம், நிறைய பேர் கலகலப்பாக எங்கள் ஃபேமிலியில் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நான் மட்டும் தனியாக இருந்தால் அந்த குழந்தை அழுகிறாங்க, நிறைய பேர் பேசணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில நேரத்தில் சொல்லுவாங்க. இதுவும் உண்மைதான். ஸோ நிறையா அது சூழ்நிலைக்கு உட்படுத்தப்பட்டுட்டோம்னா அந்த மாதிரி சூழ்நிலை குழந்தை வேணும்னு கேட்பாங்க தான். குழந்தைங்கன்னு இல்லை, சில நேரத்தில் தனியான இருக்கிற நபர்கள்லாம் அப்படி தான் ஃபீல் பண்ணுவாங்க. நான் பெரிய ஃபேமிலியில், பெரிய ஒரு கூட்டு குடும்பத்தில், இல்லை நிறைய பேர் வேலை செய்கிற ஒரு என்விரான்மெண்ட்டில் இருந்துட்டு இப்போ வந்து தனியாக இருக்கவே முடியல, அவங்களுக்கு ஒரு ஜெயிலில் இருக்கிறதுக்கு சமந்தான் என்ன பொருள் இருந்தாலும். ஸோ அந்த மாதிரி நம்மளோட சூழ்நிலைகளை ரொம்ப பாசிட்டிவாக, அதுக்கு சில ரீப்ளேஸ்மெண்ட் வச்சுக்கோங்க. நான் அடிக்கடி சொல்வேன், எங்கள் வீட்டில் ஒருத்தர் வந்தாங்க, அவங்கக்கிட்ட பேசும்போது எப்படி அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலியில் இருந்துட்டு இப்போ இப்படி வந்து தனியாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே ஒரு டேப் ரெக்கார்டரை காமிச்சாங்க. எங்கள் வீட்டில் ஒரு சிடி ஓடாது, 2 CD அட் டைமில் ஓடிட்டுருக்கோம். இதில் பேசுகிற மாதிரி, அதில் பேசுகிற மாதிரி, எனக்கு நிறைய பேர் பேசுகிற மாதிரி இருக்கிறதுக்கு முடிஞ்சால் இன்னொரு சிடி கூட வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறேன்னு விளையாட்டாக சொன்னாங்க. நான் அப்போ தான் கவனித்தேன், அப்போது அந்த மைண்ட் வந்து எதுக்கு பழக்கமாக இருக்குதோ அது வந்து வேணும் வேணும்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கும். அதை பழக்கப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் வேறு சில புது விஷயங்களும் அந்த பிரெயினுக்கு ரொம்ப அனாவசியமாக செய்கிற ஒரு ஹேபிட் வந்துடும். இப்படி பேசுறது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ரொம்ப முக்கியம். ஆனால் பேசுறது எப்படி பேசணும் அப்படிங்கிறது ஒரு இருக்கு இல்லையா? ஸோ எப்படி பேசணும்? ரொம்ப சந்தோஷமாக பேசணும், நிறைய நல்ல வார்த்தைகளை போட்டு பேசணும். ஒரு விளையாட்டாக நடந்த சம்பவம் இது. பக்கத்தில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்காந்துருந்தாங்க. அந்த ஹஸ்பண்ட் வந்து திரும்ப திரும்ப அந்த ஒய்ஃப்கிட்ட காஃபி எடுத்துக்கோ, காஃபி எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், உங்கள் மேலே எவ்வளோ உங்கள் ஹஸ்பண்டுக்கு பிரியம் பாருங்கள், எவ்வளோ ஆசையாக சொல்கிறார் காஃபி எடுத்துக்க சொல்லி அப்படின்னு சொன்னோடனே அந்த லேடி வேறு ஒரு வார்த்தையுமே சொல்ல, அதாவது வார்த்தையில் கூட இல்லை, ஒரே ஒரு சின்ன ஒரு வெளிப்பாடு, ஒரு சவுண்டு தான் அந்த ஹஸ்பண்டோட மூஞ்சி அவ்வளோ பரிதாபமாக, அவ்வளோ ஒரு பொக்குன்னு போயிடுச்சு. ஸோ இப்படி சில நேரத்தில் நம்ம வந்து வாயை திறக்காமே நிறையா பேர்த்து நோகடிக்கிறது உண்டு. கண்களால், சில செயல்களால், சில இந்த மாதிரியான சில சமிக்கைகள்னால சிலரை காயப்படுத்துறது உண்டு. அந்த மாதிரியெல்லாம் தெரிஞ்சும் கூட பண்ணிடாதீங்க.
சின்ன சின்ன இடத்துல வந்து அது நாளைக்கு அந்த ஹஸ்பண்டுக்கு நாளைக்கு ஒரு ஒன்று ஏதாவது சொல்லணும்னு சொன்னால் கூட மனசுக்குள்ள நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை ரீங்காரமாகவே இருந்துகிட்டே இருக்கும். அப்படி எல்லா இடத்துலையுமே ரொம்ப பவர்ஃபுல் இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துகிற விதம், அதை ரொம்ப தெளிவாக பண்ணுங்கள், ரொம்ப சந்தோஷமாக பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் என்னோடய சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்களான்னு செக் பண்ணிக்கிட்டே இருங்க. வார்த்தையில் மறந்தும் கூட காயப்படுத்திட வேண்டாம். எவ்வளோ பெரிய கத்தி எடுத்து காயப்படுத்தினா கூட அந்த புண்ணை வந்து ஆரம்பிக்க முடியும். ஆனால் ஒரு நாள் தெரியாமல் பேசினது, ஸோ நம்ம சீக்கிரமாக வளர்கிறதுக்கும் சீக்கிரமாக கீழே போகிறதுக்கும் இந்த ரெண்டு ஜான் இருக்கிற நாக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது யார் ரொம்ப சாதுரியமாக ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்க சீக்கிரமாக வெற்றியை பார்க்க முடியும். ஸோ அதை குழந்தைகிட்டையும் சொல்லிக் கொடுங்க, நல்லதாக பேசணும். ஒரு பக்கத்து வீட்டு ஆண்ட்டி வந்து கேட்குறாங்கன்னா, நமக்கு நிறைய பேர் சில நேரத்தில் பக்கத்து வீட்டில் இருப்பாங்க, அடிக்கடி ஒரு காஃபி வேணும், ஒரு பச்சை மிளகா வேணும், இந்த மாதிரிலாம் கேட்குற நபர்கள்லாம் உண்டு. அப்படிலாம் கேட்கும்போது வரும்போது கொடுத்துட்டு அப்புறம் அவங்க வெளியில் போனதுக்கப்புறம் எப்போவுமே இப்படியே தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. அந்த குழந்தை பார்த்துட்டே இருப்பாங்க. நாளைக்கு வெளியில் போகும்போது அந்த ஆண்டி பக்கத்து வீட்டு ஆண்டி பார்த்து ஹாப்பியாலாம் பேச மாட்டாங்க. ஆமாம், இந்த ஆண்டி நம்மளை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு அம்மா சொன்னாங்கல்ல அப்படின்னு பதிய ஆரம்பிக்கும். ஸோ விளையாட்டாக கூட யாரை பற்றியும் எந்த இடத்துலையும் நெகட்டிவாக பேசுறது அது உங்களுக்கு வரலாம், தொண்டை வரைக்கும் வரலாம், ஆனால் அதை அவங்கயே முழுங்கிடுங்க, அதை வாயில் வெளியில் கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது ஒரு ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இது சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ இதை ப்ராக்டிஸில் கொண்டு வாங்க. நம்மளை பார்த்துட்ருக்குறாங்க குழந்தைங்க, நம்ம சொல்கிறத செய்ய மாட்டாங்க, நம்ம செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கலாம், நல்லதை கற்றுக்க வைக்கலாம், ரொம்ப சீக்கிரமாக ஒரு சிறப்பான சொசைட்டியை ரொம்ப இனிமையான பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ளலாம். இதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்களோட மறுபடியும் உங்களை பார்க்க வரேன். அது வரைக்கும் நன்றி.